ரூபிலக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். தமிழர்களே, தமிழர்களே, நீங்கள் என்னை தூக்கி கடலிலே போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன் என்று சொல்லி கடைசி வரை தமிழனுக்காகவும் தமிழர்களுக்காகவும் திராவிடத்திற்காகவும் வாழ்ந்து முடிந்த கலைஞருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கொண்டாடுவோம். இந்த மண்ணில் திராவிட தத்துவத்தை சிறு பிராயம் முதல் நெஞ்சிலே ஏந்தி மிசாகாரத்தில் சிறைக்கு போய் படிப்படியாக வளர்ந்து பொதுக்குழு உறுப்பினராக, செயற்குழு உறுப்பினராக, இளைஞரணி செயலாளராக, பொருளாளராக, செயல் தலைவராக, கட்சியிலே ஒரு புறம், இன்னொரு புறத்திலே சட்டப்பேரவை உறுப்பினராக, சென்னை மாநகரத்துடைய மேயராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராக, அதற்கு பிறகு முதலமைச்சராக, ஆக கட்சி பணியிலேயும் ஆட்சி பணியிலேயும் பரிணாம வளர்ச்சி பெற்று படிப்படியாக உயர்ந்து தன்னை திராவிடத்தினுடைய தத்துவமாக தந்தை வாழ்ந்த காலத்திலேயே அடையாளப்படுத்திக் கொண்ட இன்றைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் பிறந்த நாளை இளைஞர் எழுச்சி நாள் என்று அப்போது கொண்டாடுவோம். ஆக பெரியாருக்கு விழா, அண்ணாவுக்கு விழா, திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றி அந்த நாளுக்கு விழா, கலைஞருக்கு விழா, நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கின்ற அன்பு தலைவருக்கு விழா, அந்த வரிசையில் திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து வைத்திருக்கிற இன்னொரு நாள் தான் நம்முடைய இளமான பேராசிரியர் பிறந்த இந்த நாள் விழா. எதற்காக? எல்லோருக்கும் பிறந்த நாள் ஒரு மாசத்துக்கு பிறந்த நாள் தான் ஒரு 1000 பேர், 2000 பேர், 10000 பேர். கணபதிக்கு பிறந்த நாள் தான் ஒரு 1000 பேர், 2000 பேர், குறையும் கூடும். ஏன், ஒரு குடும்பத்தில் பிறந்த நாள் சொந்தக்காரங்க 100 பேர் வருவாங்க, ஆனால் அது தெருவோடு முடிந்துவிடும், சிலருக்கு ஊரோடு முடிந்துவிடும், சிலருக்கு வட்டத்தோடு முடிந்துவிடும், சிலருக்கு மாவட்டத்தோடு முடிந்துவிடும், சிலருக்கு மாநிலத்திலே கூட இருக்காது. ஆனால் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் நம்முடைய அன்பு தலைவர்களுக்கும் பேராசிரியருக்கும் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழுகிறார்களோ அத்தனை நாடுகளிலேயும் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்றால் அவர்கள் தனிமை நண்பதற்காக பிறந்த நாள் அல்ல, அவர்கள் தத்துவத்தின் அடையாளமாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு பிறந்த நாள். எனவே பேராசிரியர் தத்துவத்தை காப்பாற்றிய ஒரு மகத்தான தலைவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ பேர் அமைச்சராக வரலாம், மேயராக வரலாம், சில பேர் நிற்பார்கள், 50 ஆண்டு காலத்திற்கு 30 ஆண்டு காலத்திற்கு சில பேர் காணாமல் போய்விடுவார்கள். அவர்களெல்லாம் நிர்வாகத்திற்கு தேவைப்பட்டார்கள், கட்சிக்கு தேவைப்பட்டிருப்பார்கள் ஒரு காலகட்டத்திற்கு. ஆனால் தத்துவத்திற்கு தேவைப்படுகின்ற தலைவர்கள் தான் மனதிலே மட்டுமல்ல, மாநிலத்திலே மட்டுமல்ல, காலத்தை தாண்டி நிற்கின்ற ஒரு மகத்தான தலைவராக நிற்க முடியும். நான் நேற்றைய நடந்த கூட்டத்திலேயும் சொன்னேன், இங்கேயும் சொல்கிறேன், எங்களையெல்லாம் நாடாளுமன்றத்தை வழிநடத்திய அண்ணன் முரசொலி மாறன் ஒரு முறை சொன்னார், மேலை நாட்டு ஒரு அறிஞர் சொன்னார் என்று சொன்னார், இந்த பெயர் எனக்கு நினைவுக்கு இல்லை, ஆங்கிலத்தில் எஸ்சி என்று சொல்லுகிறோமே, ஏபிசி, அரசியலில் பொது வாழ்க்கையில் வருகின்றவர்கள் 3 விதமாக பிரிக்கப்படுகிறார்கள் என்று, முழு 3 சி, 3 C's ஆர் எசென்சியல் ஃபார் ஏ பப்ளிக் லைஃப் ஆர் ஏ பார்ட்டி. ஒரு கட்சிக்கு ஒரு இயக்கத்திற்கு 3 C தேவைப்படும். என்ன சி? கான்செப்ட், கொள்கை, கமர்சியல், வர்த்தக ரீதியாக தேவை, அப்புறம் கம்பல்சன், ஒரு கட்டாயத்துக்காக இருக்கு. இதுதான் ஒரு இயக்கத்தில், ஒரு கட்சியில், உலகத்தில் எங்க பார்த்தாலும் இருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகமா, காங்கிரஸா, எந்த கட்சியாக இப்படி பிரிக்கலாம். திமுகவில் கொள்கைவாதிகள் ஒரு செட்டு இருக்கும். அந்த கொள்கையை வென்றெடுப்பதற்கு பணம் தேவைப்படும், உதவியாளர்கள் தேவைப்படுவார்கள், வணிகர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கும் புரோஜனம், கட்சிக்கும் புரோஜனம். அப்புறம் கம்பல்சன், இந்த ஊர்ல எம்எல்ஏவுக்கு வந்து கணபதிக்கு வந்து இந்த ஊர்ல அவருக்கு ஒரு எதிரி இருந்தார் வச்சுங்க, இவர் திமுக இருக்காருன்னு அவன் அதிமுக போவான், அதிமுக பிடிச்சு போகல, கம்பல்சன். கணபதிக்கு அவன் பிடிக்காதவன், கணபதிக்கு திமுக நடக்க முடியாது, அதனால அதிமுக. ஆக ஒரு கட்சியில கொள்கைவாதி இருப்பார்கள், வர்த்தக ரீதியாக இருப்பார்கள், கட்டாயத்தின் பேரில் இருப்பார்கள். இந்த கட்டாயத்தின் பேரில் இருப்பவர்கள் எப்போது வேணுமானு ஓடலாம், வரலாம், இந்த வணிகத்தில் இருக்கிறவர்கள் போகலாம், வரலாம். ஆனால் கொள்கைவாதிகள் தான் ஒரு இயக்கத்தை காப்பாற்றுகின்ற கடைசி தூண் என்று அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் மேலை நாட்டு அறிஞரை சொல்லிக் கொள்வார். பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, கலைஞருக்கு, பேராசிரியருக்கெல்லாம் இன்றைக்கு நாம் பிறந்த நாள் கொண்டாடி இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால்
இந்த திராவிட தத்துவத்திற்கு கொள்கைகளை வகுத்ததிலும் காப்பாற்றுவதிலும் பேராசிரியர் ஒரு மிக முக்கியமான தனித்த இடத்தை பெற்றிருக்கிற காரணத்தினால் அவருக்கு பாராட்டு உள்ளார். எத்தனையோ பேர் வேணாங்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த போது இருந்தவர் நம்முடைய சம்பத் நாவலர் நெடுஞ்செழியன், நடமாடும் பல்கலைக்கழகம், எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு ஏன் நம்முடைய பேராசிரியருக்கு வந்தது? என்ன காரணம்? இங்க சொன்னார்களே, அவர் தன்னை எப்படி அடையாளப்படுத்திக் கொண்டார்? பெரியார் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் போது அவரே பேனாவை எடுத்து எழுதினார், ஈவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகத்திலே இருக்கிற பிற சமுதாயத்தினை போல் அறிவும் மானமும் உள்ள சமுதாயமாக ஆக்குகிற தொண்டினை மேற்கொண்டு கொண்டு வாழ்கிறேன். அந்த தொண்டை செய்வதற்கு எனக்கு யோகிதை இருக்கிறதோ இல்லையோ, அந்த தொண்டை இந்த மண்ணில் வேறு யாரும் செய்ய முன்வராத காரணத்தினால் அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் சொன்னார். நான் யார்? அவரே எழுதினார். அண்ணா நாடாளுமன்றத்திலே சொன்னார், ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக், தட் டஸ் நாட் மீன் ஐ அம் அகைன்ஸ்ட் எ குஜராத்தியன் ஆர் மகாராஷ்டிரியன். By calling myself a Dravidian, we have got something concrete, something distinct, something different to offer at large to the world. என்று சொன்னார். நான் திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே மரபுரிமை என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். நான் ஒரு திராவிட இனத்தை சார்ந்தவன். நான் என்னை திராவிடன் என்று சொல்லிக் கொள்கிற காரணத்தினால் இங்கே இருக்கிற மராட்டியருக்கோ குஜராத்திக்கோ வங்காளிக்கோ நான் எதிரானவன் அல்ல. நான் திராவிடன் என்று சொல்லிக் கொள்கிற போது எங்களுக்கு மொழியால் இனத்தால் தனித்த வேறுபட்ட அடையாள பண்பாட்டு கூறுகள் இருக்கிறது. அந்த கூறுகளை உலகத்திற்கு சொல்வதற்கு எங்கள் இடத்துல நிறைய தகவல்கள் இருக்கிறது என்று நாடாளுமன்றத்தில் அண்ணா முழங்கினார். கலைஞர் சொன்னார், ஒரே வரி உங்களை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்ன போது நான் மானமுள்ள சுயமரியாதைக்காரன் சொன்னார். அப்ப அண்ணா எப்படி வெளிப்படுத்திக் கொண்டார், பெரியார் எப்படி வெளித்துக் கொண்டாரோ, கலைஞர் எப்படி வெளிப்படுத்திக் கொண்டாரோ, அதை போல பேராசிரியர் சொன்னார், முதலில் நான் மனிதன், பிறகு நான் அன்பழகன், மூன்றாவதாக சுயமரியாதைக்காரன், நான்காவதாக அண்ணாவின் தம்பி, ஐந்தாவதாக கலைஞரின் தோழன். இந்த ஐந்து அடையாளத்தையும் என்னுடைய இறுதி நாள் வரை என்னிடத்தில் பிரிப்பதற்கு இந்த மண்ணில் எவனும் இல்லை என்று சொன்னவர் நம்முடைய பேராசிரியர். ஆக இன்றைக்கு பேராசிரியருடைய பிறந்த நாளை அவர் புகழ் பாடுவதற்காக மட்டுமல்ல, அவருக்கு புகழ் மாலை சூட்ட வேண்டும், அவரை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, இன்னும் போனால் அவர் உயிரோடு இருந்தால் அதையே அவர் விரும்பி இருக்க மாட்டார். அவர் ரூம் அரைஞ்சு போனா உட்காருபார், நம்ம தயங்குவோம், உட்காரலாம் இஸ்லாம் வெளியே போம்பார், காலத்தோட கூடாது கை குடும்பார். நீ யார் காலையும் விழுவ கூடாது தான் என்ன கட்சி நடத்தணும், நீ ஏன் காலில் விழுகிறம்பார், நாற்காலி உட்காரத்துலயா ஏன் நாற்காலில் உட்காரலாம்பார். இந்த பாராட்டு விழாவை கூட அவர் இருந்தால் விரும்பி இருக்க மாட்டார். ஆனால் பேராசிரியர் நமக்கு தேவைப்படுவதாக நாம் கொண்டாடுகிறோம். எப்படி தேவைப்படுகிறார் என்றால் தனி மனிதனாக அல்ல, தத்துவமாக தேவைப்படுகிறார். எப்போதும் இல்லாத ஆபத்து இப்போது இந்தியாவிற்கு வந்திருக்கிறது. சும்மா சொல்லக்கூடாது, இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறத நட்டா சொல்லிட்டே போயிட்டார், என் தொகுதிக்கு வந்து சொல்லிட்டே போயிட்டார். ஏக இந்தியாவும் அமைதியாக இருக்கிறது, எங்களோடு இருக்கிறது, தமிழ்நாடு துண்டாக தனியாக கிடக்கிறது. நான் சொல்லல தமிழ்நாடு துண்டாக இருக்கும், நான் சொன்ன ராஜா பிரிவினவாதி, எங்களை தனிநாடு கேட்க வைக்காதீர்கள் என்று சொன்ன அவ்வளவுதான், ஆஹா தனிநாடு கேட்கிறான் ராஜா தீவிரவாதி. இதைத்தானையாக நீ சொல்றப்போ இந்தியாவுள்ள எங்களோட அமைதியா இருக்கு, தமிழ்நாடு தான் பிரிந்து கிடக்கிறது. இதைத்தான் அண்ணா சொன்னாரு, நாங்க வேற, வி பிலாங் டு திராவிடியன்ஸ் தான், வி பிலாங் டு திராவிடியன்ஸ். ஏற்றுக்கொள்ளுங்க மனசு இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளும் மனதில்லை என்றால்